சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த தற்காலிகமான உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு
அவரை நீங்கள் உங்கள் உறவுகளை சரிப்படுத்திக் கொண்டு எல்லோரும் சந்தோஷமாய் வாழ்ந்த அது நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரும் விரும்புகிறேன். அத்தோடு கூட சில வேளைகளில் உங்களுடைய தாய் அல்லது தகப்பன் இவ் உலகத்தை விட்டு போயிருக்கிறார். ஆகிய வேதனையோடு கவலையோடு நீங்கள் நாட்களை செலவழிக்கிறவர்களாக இருக்கலாம். தகப்பனின் அன்பை தாய் அன்பை நினைத்து தினமும் அழுது புலம்புகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே உங்களுடைய இந்த தனிமையான பாதையிலே, இந்த வேதனையான பாதையிலே ஆண்டவருடைய கிட்டி சேர்ந்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு நீ தகப்பனாய் தாயாக இருந்து என்னை தொடர்ந்து நடத்துவ என்று சொல்லி. அந்த தெய்வத்தின் கணம் ஒரு தகப்பனை போல் தாயை போல் உணவு கூட இருந்து உங்களை நடத்துவதை உங்களுக்கு போகிறேன்.